டிராவலுக்கு நமக்கு வந்து நாங்க வந்து காரை சேல் பண்ணிட்டோம். இந்த 4 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட மைண்டுங்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஊரே சுத்தினாலும் சரி பரவாயில்ல. காரு வந்து ஓரத்துல நிக்குது, பைக் மேல இடிச்சுமே வண்டி நிக்காம அங்கேயே பெஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் டிராவல் பண்றதுனா உடவே இல்ல, டின்னராவே மாறிடுச்சு. குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேல நின்னா அமௌண்ட் குடுக்க கூடாது. ஜெல்லினாலே பட்டுனா நம்ம அதை அவாய்ட் பண்றது. பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும், ஒரு லாரி இப்படி வருது சிக்கன்லயே வந்து அதான் ஐஓஎஸா இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட இருந்து வர பிளாக்ஸ் எல்லாம் பாக்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். மூணே மூணு பிராண்ட் தான், அமேசான்ல வாங்கலாமா இனிமே தான் நமக்கு தெரியும் காரோட மைலேஜ் என்ன வந்திருக்கும். எல்லாரும் இப்படி இருக்கீங்க. நம்ம இப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு முன்னாடி நின்றுருக்கோம். நம்ம வண்டியில் ரேஞ்ச் வந்து கரெக்டாக ஒன்று 74 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. நம்ம ஃபியூல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் பார்ப்போம் இங்கே வந்து ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம பெட்ரோல் அடிச்சிட்டோம். நமக்கு பெட்ரோல் வந்து 20 ரூபாவோ என்னமோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நம்ம கரெக்டாக 2000 ரூபாய் கிடைச்சோம், ஆனால் அவங்களே வந்து 2020 ரூபாய் கிடைச்சாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய பிளாக்ல சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு லாங் ஜேர்னி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறது உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நான் நைட் ஜேர்னி அவாய்ட் பண்ணிடுவேன். பட் கடைசியாக 2 தடவை மட்டும் நமக்கு நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு பார்த்தீங்கன்னா 2 தடவையுமே பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து சூப்பரான ஒரு மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணிச்சு. அந்த மைலேஜில் வந்து எனக்கு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு, என்னாலே நம்ப முடியல. அப்புறம் வந்து இது ப்ராக்டிக்கலாக எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போய் அடிச்சு பார்க்குறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குமா கூலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து என்ஜின் டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும் போல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. பட் நமக்கு இந்த டைம் எவ்வளோ மைலேஜ் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு தெரியல, ஏன்னா இப்போவுமே நமக்கு கொஞ்சம் இருட்டிருச்சு. இதுவும் கிட்டத்தட்ட நைட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் நான் வந்து லைஃப்பில் என்ன நடந்தாலுமே ட்ராவல் பண்ணுறத நான் உடவே இல்லை. என்ன ஒன்று நான் ட்ராவல் பண்ணுவேன், பட் ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து நான் வ்ளாக் பண்ணாமல் இருந்தேன், அவ்வளோதான் வித்தியாசம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு ஃபைனல் அப்டேட்டே கொடுத்தேன். ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். சொல்லப்போனால் ஒரு 3 மாதமாக நம்ம வந்து டிஎன்டி மோடில் இருந்தோம், இப்போ நம்ம வந்து பிடிஎம் மோட் ஆன் பண்ணிட்டோம். பிடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ளீஸ் டிஸ்டர்ப் மீ. இங்கேயே நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் கிட்ட நின்றுருக்கோம். நான் வந்து கூகுளில் பார்த்தேன் ஏதோ குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு மேலே நின்னா இந்த ஏதோ அமௌண்ட்டு கொடுக்கக்கூடாது விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எப்படி 3.5 நிமிஷத்துக்கு மேலே இங்கே நின்றுச்சுன்னு எனக்கு தெரியல. வெதர் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அநேகமாக மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். ஆனால் காலையில் வந்து கொஞ்சம் நமக்கு தூரல்கள் இருந்துச்சு, கேமரா எவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்னு தெரில. ஆனால் மழை பெய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன், அங்கேயே பெஞ்சிட்ருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம போக போகிற டெஸ்டினேஷனுக்கு வந்து நான் வீட்டிலேருந்து மேப் போட்டேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வழி காமிச்சிது, பட்டு மீதி 2 வழியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஊருக்குள்ளே சுற்றி போகிற மாதிரி இருக்கும் போல தெரியுது. பட் என்ன அதோட ப்ளஸ்னால் நமக்கு டோல் இருக்காது, நம்ம குறுகின பாதைகள்லாம் போகணும், எல்லாரும் வழிதிரம் சுற்றி சுற்றி வர வேண்டியிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஊரே சுற்றினாலும் சரி, சொல்லப்போனால் இது வந்து நமக்கு 40-45 கிலோமீட்டர் கிட்ட கூட அந்த 2 ரூட்டை விட. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு டிரைவுக்காக நான் இந்த பைபாஸில் விட்டுட்டேன். எனக்கு இப்போவே வந்து பைபாஸில் போகிறதா அது ஒரு சந்தோஷமே. நமக்கு வந்து லைட்டாக இருட்டிகிட்டு வேறு வந்துட்டுருக்கு, கேமரா வேறு நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வந்து சொல்லி ஆய மூடலை அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசியிருக்கோம். பாருங்கள் மழை நமக்கு வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் ஏன்னா தூரில் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து நல்லாவே பெய்யும்னு தோணுது. மழை நேரத்தில் வந்து நான் ஓட்டும்போது எஸ்பெஷலி கார் ஓட்டும் போது நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன், நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு குழியில் தேங்கி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு குழி தேங்கி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு கார் நம்ம ஃபாஸ்ட்டாக ரைட்டில் போகிறோம் அப்படின்னா வண்டி கொஞ்சம் நமக்கு அப்செட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது, நான் விட்டு பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து குழி இருக்க இடத்துல வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபண்ணுக்காக கூட நீங்கள் அதில் விட்டுறாதீங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வேற எங்கேயும் போகவே வழி இல்லை அப்படின்னா தண்ணி இருக்குன்னா விதவை போட்டு போய்க்குவாங்க. அப்படி ஒரு தண்ணி இல்லைனா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்துடுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் வந்து 3 கார்லேயுமே விட்டு பார்த்துருக்கேன், தண்ணியில் விட்டோம் அப்படின்னா வண்டி அப்செட் ஆக தான் செய்யுது என்ன வண்டியாக இருந்தாலும் சரி. பட் என்ன கொஞ்சம் வெயிட் அதிகமான வண்டினா கொஞ்சம் நமக்கு அப்செட் ஆகிறது கம்மியாக இருக்கும், இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர. பட் இருந்தாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னன்னு தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து 2 பேர் உண்டு சின்ன வயசில், ஜெல்லின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்கிப்பின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து சைஸ் குட்டியாக இருக்கும், ஆனால் அது சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன வயசில் ஆரம்பித்த ஒரு இது. சொல்லப்போனால் சின்ன வயசில் நம்மளால் வந்து அது நிறையா வாங்கி சாப்பிட்ணும் ஆசைப்பட்டு, ஆனால் அவ்வளோ வாங்குறதுக்கு காசு இருக்காது, ஒரு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து நினச்சா எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ஜெல்லி இருந்துச்சு. அது ஜெல்லியா அது புட்டிங்கா அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, ரெண்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து வாங்கி சாப்பிடலான்னு போனால் அங்கே எல்லாமே காலியாயிருச்சு.
அப்புறம் வந்து இன்னைக்கு நான் காலையில போயிருந்தேன், நமக்கு வந்து டிராவல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் போய் பார்த்தா அங்க நிறைய இருந்துச்சு சொல்ல போனா. அதனால நான் அந்த டப்பாவே வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தம் நான் வந்து 20 வாங்கினேன், 20 வந்து நமக்கு இன்னும் 17 மிச்சம் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அப்படி சாப்பிட்டுட்டே போக வேண்டியதான். அதான் ஒன்று சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்து மேங்கோ ஃப்ளேவரோடது. ஸோ இது வந்து மேங்கோ புட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இது வந்து நமக்கு 5 வருது, நம்ம மொத்தம் வந்து 20 வாங்கணும். ஜெல்லினாலே அப்படி நமக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஃபேஸ்புக்லலாம் அந்த புதுசாக கார் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்களோட வீடியோஸ்லாம் போடுறாங்க. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் வாங்குறாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக் வாங்கி கிராஷ் ஆகுறது, இது எல்லாமே வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க. ஒரு 3 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. அவங்க அப்பா வந்து இந்த தோண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிணறு, அதுக்குள்ளே போய் விட்டுட்டார் போல தெரியுது வண்டியை. நான் இன்னைக்கு காலையில் தான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டாடா பஞ்ச் வந்து பெட்ரோல் அடித்து உடனே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பங்குக்குள்ளேயே வந்து இடிச்சு இடிச்சு சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு அந்த இதில் இடிச்சு அப்புறம் இன்னொரு பைக் நின்றுச்சு, அந்த பைக் மேலே இடிச்சுமே வண்டி நிற்காம அந்த வண்டி போய்கிட்டே இடிச்சுட்டே தான் சொல்லுக்குள்ளேயே. பட் பேசிக் டிரைவிங் ரூல் படி நம்மளை மீறி ஒரு வண்டி கண்ட்ரோல் மீறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எதுவாக வேணா இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், மேனுவலாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், கண்ட்ரோல் மீறிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துருவேன், இமீடியட்டாக நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணுவேன், சடன் பிரேக் அப்ளை பண்ணுவேன். அது வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டினாலும் சரி, மேன் ஓட்டினாலும் சரி, என் மைண்டில் உள்ள ஒரு விஷயம் அதுதான். இப்போ நடக்கிற ஒரு ஒரு கிராஷையும் வச்சு நான் பார்க்கும்போது புதுசாக ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக அமுத்தி பிடிச்சிடறாங்க போல தெரியுது. அந்த பதட்டத்தில் எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, மேனுவலாக இருந்தாலும் சரி, பேசிக்காக நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து சடனாக பிரேக் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் நடக்கிறத வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அது வந்து எந்த இடமா இருந்தாலும் சரி. மணி நமக்கு இப்போ வந்து கரெக்டாக 7:04, வெளியே அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி காமிக்குது. நமக்கு வந்து மழையும் ஸ்டாப் ஆயிருச்சு. இங்கே என்ன ஒன்றுனா லாரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கு. சொல்லப்போனால் லாரி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ஒரு 60-70 போகும்போது அந்த 50 தான் போகும். இன்னும் அவங்க கொஞ்சம் நடுவில் போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா எல்லாருமே ஒரே ட்ராக் ஃபாலோ பண்ணால் கூட ஓகே தான். ஒரு லாரி இப்படி வருது, ஒரு லாரி அப்படி வருது, என்னன்னே தெரில. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் மாசமாகவே இப்போ இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் ஜொமேட்டோவில் வாங்கி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இல்லை என்னைக்காச்சும் எமர்ஜென்சினா ஓகே வாங்கிக்கலாம். சரி, நமக்கு தான் வீட்லேயே நல்ல சாப்பாடு கிடைக்குது, எதுக்கு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ இந்த ட்ராவலுக்கு நமக்கு வந்து வீட்டு சாப்பாடு தான் எல்லாமே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது சேஃபான ஒரு பிளேஸில் நிறுத்தி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். கொஞ்சம் ஒதுங்கி எங்கேயாவது இருக்குதான் பார்க்கணும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சேஃபான இடத்துல நிறுத்தியிருக்கேன். நம்ம வந்து ரோடே டச் பண்ணல, உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டி வந்து கரெக்டாக பாடி இங்கே இருக்குது, ரோடுக்கு நடுவில் இங்கே நிறைய கேப் இருக்கு. மணி இப்போ கரெக்டாக 7:55 ஆச்சு. நான் வீட்டில் நான் பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். பட் இருந்தாலும் வந்து நமக்கு டிரைவிங்கால் பசிக்க ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரில. ஸோ இது வந்து நம்மளோட டின்னராகவே மாறிடுச்சு. நமக்கு இன்றைக்கி டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாப்பாடு இருக்குது, அது போக வந்து தயிர் இருக்குது. இது வந்து சிக்கன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கே சாப்பிட்டேன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் சாப்பிட்டேன், அவன் தான் வந்து செஞ்சு கொடுத்தான், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து எனக்கு சிக்கன்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷில் வந்து சிந்தாமணியும் ஒன்று. இப்போ நம்ம இப்போ சாப்பிட்லாம். இப்போ தயிர் சாப்பாடுக்கு வந்து உப்பு நம்ம கார்லேயே இருக்குது, எப்போவுமே நம்ம வந்து அட்வான்ஸ்டாக வச்சுருப்போம். தெரியுதா உள்ள? இது வந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட்டு இதுதான் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. டேஸ்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த சிக்கன் சிந்தாமணி வந்து ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை டேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. எனக்கு வந்து யூடியூப்னு எடுத்துக்கிட்டனாலே எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து வ்ளாக்ஸ் நிறைய பார்க்குற பழக்கம் உண்டு. நான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை பெருசாக நியூஸ் பார்க்குறதுக்கோ இல்லை ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறக்கோ இல்லை டிஐ பார்க்குறக்கோ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் எப்போமாச்சும் வந்து டெக் வீடியோஸ் பார்ப்பேன்.
ஏதாவது புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு வாங்குற பிளான் இல்லை, சும்மா எப்படி இருக்குது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்க்குறக்காக நான் பார்ப்பேன். எப்போமா வச்சு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டிபேட் பார்ப்பேன், அதுவும் வந்து இப்போ அவ்வளோ பார்க்கறது இல்லை, ஒரு சீசன் சீசன் ஒரு மைண்டு வந்துங்கிற அந்த மாதிரி. நான் இப்போ வந்து என்னோட ஃபேவரட் யூடியூப் சேனலாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள்ட்டருந்து வர வ்ளாக்ஸ்லாம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு 3 மாசமா. அது வந்து இந்த காரெக்ஸ்னு ஒரு கேம் வந்துச்சு, அதை விளையாட ஸ்டார்ட் பண்ணதுனால நான் உங்களுக்கு வந்து ஒரு விளாக்ல சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் அந்த கேமோட ஃபுல் டியூட்டோரியல் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த கேம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, ஏதோ நம்ம வந்து ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி இருக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே. ஆனால் என்ன ஒன்று, அந்த கேமை நம்ம விளையாண்டுட்டு உடனேவே நம்ம ரியல் லைஃப்ல காரை ஓட்ட ஆரம்பிச்சோன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும் நமக்கு. அந்த கேம்ல இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த கேமையும் சரி ரியல் லைஃபையும் சரி வச்சு நிறைய தடவை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் பட் ஆனால் உண்மை அது. நான் அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் மாசமாவே கொஞ்சம் அப்படிதான் இருக்கேன். நம்ம கார் சர்வீஸை வந்து நம்ம ஜனவரி மாசமே பண்ண வேண்டியது. என்ன பண்றது, ஜனவரி மாசம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. காரை வந்து ரொம்ப பெருசா எடுத்து ஓட்டவே கிடையாது, எல்லாத்துக்குமே நமக்கு சாண்ட்ரோ தான் எடுத்து ஓட்டணும். லோக்கல்ல போறதா இருந்தாலும் சரி, ஹைவேல போறதா இருந்தாலும் சரி, எங்க போறதா இருந்தாலும் சாண்ட்ரோ தான் நமக்கு. ஏன்னா சர்வீஸ் பண்ணாம இருந்த ஒரு ரீசனுக்காக என்ன அப்பப்போ வண்டி ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வச்சிருவேன். கிட்டத்தட்ட 3-4 மாசம் கழிச்சு இப்பதான் நம்ம ஃபுல் சர்வீஸே பண்ணணும். இந்த காரோட டயரை வந்து கரெக்டா செப்டம்பர் மாசம் 2019 நம்ம மாத்தினோம். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இக்னிஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. சொல்லப்போனா அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்டான ஆளுங்க. அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா கூட கேட்டுக்கலாம், நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாங்க கார் சம்பந்தமா இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள தெரியும். பட் இப்போ நாங்கள் வந்து காரை சேல் பண்ணிட்டோம், பட் இன்னுமே நான் வந்து அந்த குரூப்ல தான் இருக்கேன். அங்கே ஒருத்தர்கிட்ட வந்து நான் நல்ல அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அட்வைஸ் படி நான் வந்து இந்த காருக்கு மிச்சிலின் டயர் போட்டேன். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக 4 இயர் கிராஸ் பண்ணிட்டோம், 32,000 கிலோமீட்டர் நம்ம தாண்டியே ஓட்டிட்டோம். ஸோ டயர் சேஞ்ச் பண்ற சிச்சுவேஷன் நமக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு. பட் எனக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து யாரை கேட்டாலும் வந்து பிரிட்ஜஸ்டோன் தான் போடுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜஸ்டோன் தான் போவோம். நாங்களுமே பார்த்தீங்கன்னா முத வீட்டில் இருக்க அத்தனை வண்டிக்குமே பிரிட்ஜஸ்டோன் தான் போட்டோம். எப்படி நம்ம வந்து ஒரு ஓஎஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து iOS-ஆ இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, அந்த ஓஎஸ்லேருந்து மாறுறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோமோ அந்த மாதிரி பிரிட்ஜஸ்டோனில் நாங்கள் வந்து எப்படி ஸ்டிக் பண்ணி இருந்தோம். பிரிட்ஜஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு ரோட் நாய்ஸ்லாம் வராது, பிரேக்கிங் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும், கிரிப்பும் நல்லா தான் இருக்கும். பிரிட்ஜஸ்டோன் டயரில் வந்து நான் ஒரு டிராபேக்காக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபேமிலி ஊட்டி போயிட்டு இருக்கும்போது இக்னிஸ் வந்து ஒரு சொல்லப்போனால் ரொம்ப சின்ன பாட்டோல் தான், அதில் இறங்கினதுக்கே வந்து டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் காருக்கு வந்து டயர்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடாது. இதே இன்சிடென்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகில் நான் சொல்லியிருக்கேன் அந்த பர்ஸ்ட் ஆனதை. அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த காருக்கு நம்ம மிச்சிலின் போனோம். சொல்லப்போனால் மிச்சிலின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம இந்தியன் ரோடு கண்டிஷனுக்குமே. இந்த 4 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வருஷத்துல நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பஞ்சர் தான் இந்த வண்டிக்கு. அதுவும் எப்போ இருக்கு, நல்லா ஃபிளாட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பஞ்சரே ஆயிருக்கு. அதுவும் ஒரு தடவை ஆணி ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பஞ்சர் மட்டும் வெளியே போட்டோம், இன்னொரு பஞ்சர் வந்து நான் நம்ம வீட்டிலேயே போட்டேன். பட் இப்போ ஒரு சேஞ்சுக்காக வந்து இந்த டைம் நம்ம ஒரு வேற ஒரு பிராண்ட் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட மைண்டுங்கிறது அப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தடவை வித்தியாசமா போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம மைண்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 பிராண்ட் தான், யோகோயாமா, பிரெல்லி, அப்புறம் வந்து காண்டினென்டல். இந்த காண்டினென்டல் டயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இந்த பிஎம்டபிள்யூ கார்லையும் அவுடிலையும் பார்த்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது எதுவாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ரிவ்யூ பார்ப்பேன். எல்லாம் எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க, பிரேக்கிங் எப்படி இருக்கு, ரோட் நாய்ஸ் எப்படி இருக்கு, லைஃப் எப்படி இருக்குங்கிறது நான் நல்லா கண்டிப்பாக பார்ப்பேன். சொல்லப்போனால் இந்த காண்டினென்டலும் வந்து நல்ல ஹாட் டயர் தான் போல தெரியுது இந்த மிச்சிலின் மாதிரியே. ஸோ இந்த டைம் வந்து நம்ம காண்டினென்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தேன். டயரை வந்து நம்ம அமேசான்ல வாங்கலாமா இல்லை ஷாப்ல வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் சாண்ட்ரோக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் MRF டயர் வாங்கினேன். ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஒரு கடையில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வந்து நாங்கள் உங்களுக்கு டயர் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொல்லப்போனால் லேட்டஸ்ட் டயர் தான் அது. ஸோ அதனால் வந்து இந்த ஷாப்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். நீங்கள் யாராச்சும் வந்து காண்டினென்டல் டயர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கிரிப் எப்படி இருக்குது, ரோட் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, டயர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒருத்தருக்குமே உங்களோட கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து புது டயர் மாற்றி பண்ணுற ஃபஸ்ட்டு பிளாக் வந்து இது தான். என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு வந்து இந்த டயரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிரிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரோட் நாய்ஸும் எனக்கு வந்து இல்லை. பட் இந்த கமெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஏர்லியாக அடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த டயர் வாங்கி நம்ம 500 கிலோமீட்டர் கூட ஓட்டல,
ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டினாதான் ஏதோ கொஞ்சமாவது நமக்கு தெரியும் இந்த டயர் வந்து மிச்சிலின் மாதிரியே நல்லா இருக்கா இல்ல அதை விடவே நல்லா இருக்கா இல்ல புவரா இருக்கா அப்படிங்கறது வந்து இனிமேதான் நமக்கு தெரியும். எனக்கு வந்து இவங்க வீல் அலைன்மெண்ட் பிளஸ் பேலன்சிங் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. அது போக 2000-2500 கிலோமீட்டர்ல நமக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்கு. மெயினா வந்து நம்ம வந்து லோக்கல் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஹைவே ட்ரிப்புக்காக தான் வந்து நான் அந்த டயரே நான் மாத்தினேன். பட் டயருக்கு வந்து நமக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா டயரை வந்து 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி போட சொன்னாங்க. அப்படி பண்ணா நம்ம டயரோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சர்வீஸ் வந்து நல்லா ஃபாஸ்டாகவும் இருந்துச்சு அவங்கள்ட்ட. இவங்க ஷாப் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ரொமோஷன் கிடையாது. மணி இப்போ கரெக்டாக 9:48. நம்ம 2வது ஃபியூல் பிரேக்குக்காக இங்கே ஒரு பங்க்ல நிறுத்தியிருக்கேன். ஹெச்பி பங்க் ஒன்று இருக்கு. இங்கேயும் ஸ்பீடு இருந்தால் நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பாப்போம். இருக்க மாதிரி தெரியலையே. சரி பரவாயில்ல, நார்மலாக அடிச்சுக்கலாம். கைஸ் நமக்கு இங்கே வந்து பவர் இருக்கு, இங்கேயே பவர் அடிச்சுக்கலாம். நாங்கள் இருட்டில் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹைவேல ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருக்கேன். சேஃபான பிளேஸில் தான் நிற்கிறோம். காரும் வந்து ஓரத்தில் நிற்குது. ரோடை டச் பண்ணல, நம்ம உள்ளுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பயங்கர இருட்டாக இருக்குது, பிரைட்னஸும் கூட்ட முடியல. ஸோ நம்மளோட வே ஹைவே. நம்ம ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம வீட்டை 5:40 கூட்டோம். இங்கே வந்து கரெக்டாக 11:35 ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டல, நம்ம வந்து மாடரேட்டான ஸ்பீடில் தான் வந்தோம். ஸோ ஜேர்னி வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சு. வரும்போது வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல டயரோட வெட் கிரிப் அப்படிங்கிறத வந்து நல்லா தான் இருந்துச்சு. பிரேக்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து டயர் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மீட்டரில் வந்து நம்ம கரெக்டாக 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுது. சரி, காரோட மைலேஜ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம். கார் வந்து நமக்கு கரெக்டாக 14.7 ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ என்ன தெரியல, கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுத்துட்ருக்கு. சரி, இந்த பிளாக் அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான். நாம் வந்து அடுத்த பிளாக்ல பார்க்கலாம்.